வணக்கம். ஓ, அப்புறம் ஓ வரிசை எழுத்துக்கள் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ஒத்த கொம்பு, அதுக்கப்புறம் அந்த எழுத்து, அப்புறம் ஒரு துணைக்கால், இதெல்லாம் சேர்ந்து தான் ஓ வரிசைக்கான குறியீடு. இப்போ ஒரு ஒரு எழுத்தாக பார்க்கலாம் நம்ம. க்கு முன்னாடி ஒரு ஒத்த கொம்பு, அதுக்கப்புறம் ஒரு துணைக்கால், இது கோ. போ. வோ. டோ. ரோ. நோ. அடுத்தது ஓ வரிசை எழுத்துக்கள் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்படி ரெட்டை சுழி கொம்பு, அதுக்கப்புறம் அந்த எழுத்து, அதுக்கப்புறம் துணைக்கால், இதுதான் ஓ வரிசைக்கான குறியீடு. ஒரு ஒரு எழுத்தா எழுதலாம். க்கு முன்னாடி இப்படி ரெட்டை கொம்பு, அதுக்கப்புறம் ஒரு துணைக்கால் போட்டா கோ, இது போ. வோ. டோ. ரோ. நோ. நோ.